கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரர்களுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, நவம்பர் 3. நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. மற்ற 26:41. சிலர் விழிப்புள்ளவர்களாயிராமல் ஜெபிப்பது உண்டு. சிலர் விழித்திருந்தும் ஜெபியாமல் இருந்து தவறு செய்ததும் உண்டு. நம் இரட்சகர் இவை இரண்டையும் ஒன்றுபடுத்தி ஜபம் செய்யும் முறையை இங்கே உணர்த்துகிறார். நாம் விழிப்புள்ளவர்களாயிருந்து உலகத்திற்கும் மாம்ச இச்சைகளுக்கும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். விழிப்புள்ளவர்களாக தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் நம் இரட்சகரின் பிரசன்னத்தையும் புதிய பூமியின் மாற்றங்களையும் குறித்தும் அறிய வேண்டும். இவ்விதம் விழிப்புள்ளவர்களாக இருந்து இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இதன் மூலம் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் நற்குணங்களும் வழிபெறும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக சேர்ந்தும் குடும்பங்களில் தனிப்பட்ட ஜபத்திலும் விழிப்புணர்வுகளாக ஜெபிக்க வேண்டும். எப்ரேயர் 6:18-20 என்பது ஆமென்.